நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கு மட்டுமான உரிமைக்காக நிற்கிற கட்சி இல்ல. இது இந்த மண்ணின் மக்கள் எல்லா மக்களுக்குமான எல்லா தேசிய மக்களின் உரிமைக்கு நிற்கக்கூடிய பேரன்பு கொண்ட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பேரன்பு கொண்டு நேசித்த எங்கள் பெரும்பாட்டன் கனியன் பூங்குன்றனாரின் வாரிசுகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று போதித்த வள்ளுவ பெருமகனாரின் வாரிசுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மானுட நேயர்கள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். ஈ எறும்பு புல்லு பூண்டு காக்கா குருவி யானை கொக்கு புலி சிங்கம் பாம்பு பள்ளி எல்லாவற்றையும் நேசிக்கிற பேரன்புக்கார இனம் தமிழ் பேரினம் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். ஈரானியராக்கு மரணத்திற்கு எழுதவன், மக்கள் சாவுக்கு எழுதவன், சோமாலியா பசிக்கு எழுதவன், பெனாசாட் பூட்டோவுக்கு அழுதவன், ரோஹிங்கிய மக்களின் துயரத்திற்கு துடித்து எழுந்தவர்கள், போராடியவர்கள். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதிருக்கிறது. அழும், அதான் வரலாற்று உண்மை. அந்த அடிப்படையில் எங்களைப் போல எலும்பு நரம்பு பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட ரத்தம் சதை எல்லாம் கொண்ட சக மனிதர்களை நேசிப்பதென்பது தமிழ் பேரினத்தின் மாண்பு என்பதை உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோடு வாழ்கிற பிற மொழிவழி தேசிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பறிபோவது கன்னடர் நிலம், பறிபோவது தெலுங்கர் நிலம், பறிபோவது மலையாளி நிலம் என்று தமிழ் தேசிய மக்கள் பார்க்க மாட்டோம். என் மண்ணின் மக்களின் உரிமை, இது என் மண், எவனும் தொடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது மாதிரி கன்னடர்கள் நம்மளை நேசிக்கிறார்களா? இருக்காம இருக்கலாம். தெலுங்குகள் நம்மளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நேசிக்கவில்லையே? இருக்கலாம். மலையாளிகள் நம்ம மீது அன்பு காட்டவில்லையே? இருக்கலாம். அன்னை தெரேசா சொன்னதான், என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்களை வெறுப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நேசிப்பவர் நீங்களாக இருக்கட்டும் என்கிறார்கள். அதுபோல எங்களை வெறுப்பவர் எவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நேசிப்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம். அது தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், அது பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பிள்ளைகளாக இருக்கிறோம்.